கண்ணா கவனிடா கண்ணா, ஆறின் அடுக்கு எண்ணானது எண் ஓர் இயல் எண் என்ற வடிவில் அமையும் எண்கள் ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமா? உனது விடைக்கு காரணம் கூறுக. இப்ப இத பார்த்த உடனேயே சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமானா எங்க இருக்கணும்னா ஒன்றாம் இலக்கம், ஒன்றாம் ஸ்தானத்துல, ஒன்றாம் இலக்கத்தில் ஐந்து. புரியுதா? ஒன்றாம் இலக்கத்தில் ஐந்தை கொண்டு முடியுமா? இல்ல அப்படின்னா என்னன்னா கடைசி இலக்கத்தில் நடிகனே கடைசி இலக்கத்தில் ஐந்தை கொண்டு முடியுமா? முத அதை நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? அதுக்கப்புறம்தான் நீ என்னன்றத சொல்லணும். அதனால ஒன்றாம் இலக்கம். இப்ப ஆறின் அடுக்கு எண், இத பார்த்தோன்னே சும்மா சிம்பிளா சொல்லணும்னா ஆறின் அடுக்கு ஒன்னா, ஏன்னா இயல் தானே சொல்லியிருக்காங்க. அப்ப ஒண்ணு ஆறு, ஆறின் அடுக்கு ரெண்டு, ஆறு ஆறு முப்பத்தி ஆறு, ஆறின் அடுக்கு மூணு, ஆறு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஆறு, ஆறு ஆறு முப்பத்தாறு, முப்பத்தாறு ஆறு இருநூத்தி பதினாறு, எல்லாமே என்ன என்ன கண்டு வந்திருக்கு? ரெட்டை என்ன தான் வந்திருக்கு. அதுவும் ஆறின் அடுக்குன்னு போது எல்லாமே எதை கொண்டு முடியுது? ஆறு ஆறு ஆறுன்னு தான் முடியுது. அப்ப ஐந்தை கொண்டு முடியுமா? முடியாது. அப்ப ரொம்ப விளக்கமே கொடுக்க முடியலன்னா கூட ஒரு குழந்தையால ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியாதுன்னு விடை எழுதிடலாம, எழுத முடியாதா இதை வச்சு? இப்ப உனது விடைக்கான காரணம் கூறுக. ஏன்னா இப்ப இந்த சாப்டரை நம்ம என்ன படிக்கிறோம்னா அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பத்தி படிக்கிறோம். எதை பத்தி படிக்கிறோம்? அடிப்படை எண்ணியல் தேற்றம். அதனால கொஞ்சம் அதை வச்சு விளக்கம். ஆறின் அடுக்கு எண், இப்ப இந்த ஆறை எப்படி எழுதலாம்னா அடிப்படை எண்ணியல் தேற்றத்துல என்ன சொல்றோம்? ஒன்றை தவிர்த்து மற்ற அனைத்து இயல் எண்களையும் பகா எண்களின் பெருக்கற் பலனாக. அப்ப ஆறை எப்படி எழுதலாம்? ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கற் பலனாக காரணிப்படுத்த முடியும். காரணிப்படுத்திட்டோமா? அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? எண், ஏன்னா ஆறின் அடுக்கு எண்ணன்றதுனால இதையும், இதை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு எழுதுனா எப்படி எழுதலாம்? ரெண்டின் அடுக்கு எண், மூணின் அடுக்கு எண். இதுல ரெண்டு, புரியுதா? ரெண்டு அப்படின்றது ரெட்டை எண் இல்லையா? ரெண்டானது, புரியுதுங்களா? ரெண்டு என்பது ஆறின் அடுக்கு எண்ணின் ஒரு காரணி. எப்படி மிஸ்? ஆறுன்னு போட்டா ரெண்டு மூணு ஆறு, புரியுதுங்களா? வருதா வரலையா? அப்ப இங்க முப்பத்தி ஆறுன்னு இருக்கா, மறுபடி இத காரணிப்படுத்தினாலும் மறுபடி என்னது? ஆறு ஆறு முப்பத்தி ஆறா? அப்ப என்னது? ரெண்டு பெருக்கள் மூணு. மறுபடி இங்க என்ன போடலாம்? ரெண்டு பெருக்கள் மூணு போடலாமா? போட முடியாதா? அதனால ஆறின் அடுக்கு எண்ணுக்கு ஒரு காரணி. சரி மிஸ், இது எப்படி மிஸ் காரணமா மாறும்? ஒண்ணு அடிக்கணும், ரெண்டின் அடுக்கு எண்ணா. இந்த சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ரெட்டை பெருக்கள் ரெட்டை ரெட்டை, ரெட்டை பெருக்கள் ஒற்றை ரெட்டை, ஒற்றை பெருக்கள் ரெட்டை ரெட்டை. இது நமக்கு வேண்டாம் இந்த இடத்துல. ஒற்றை பெருக்கள் ஒற்றை ஒற்றை இந்த இடத்துல இதுவும் கிடையாது. ஆக்சுவலா அது செக் பண்ணிட்டு தான் சொல்லணும், நான் சும்மா சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, ரெண்டின் அடுக்கு என்ன? ரெண்டின் அடுக்கு ஒண்ணு என்ன அடிக்கணும்? ரெண்டு. ரெண்டு இதெல்லாம் விளக்கத்துக்காக கொடுக்கறது. ரெண்டின் அடுக்கு ரெண்டு என்ன அடிக்கணும்? ரெண்டு நாலு. ரெண்டின் அடுக்கு மூணு என்ன அடிக்கணும்? ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ரெண்டு எட்டு. என்ன கண்ணு வருது? ரெட்டை எண். என்னவா வருது? ரெட்டை எண். அடுத்தது மூணின் அடுக்கு போட்டு பார்க்கலாமா? அதே மாதிரி மூணின் அடுக்கு ஒண்ணு என்ன அடிக்கணும்? மூணு. மூணின் அடுக்கு ரெண்டு என்னது? மும்மு ஒன்பது. மூணின் அடுக்கு மூணு என்ன வருது? ஒன்பது மூணு இருபத்தி ஏழு. எல்லாமே என்ன வருது? ஒற்றை. அப்ப ரெட்டை பெருக்கள் ஒற்றை என்ன வருது? ரெட்டை. இல்லாட்டி ஒற்றை பெருக்கள் ரெட்டை என்ன வருது? ரெட்டை. அப்ப இது என்னது? ரெட்டை எண். எந்த ஒற்றையையும் ரெட்டையையும் பெருக்கணும்னா என்ன எண் தான் கிடைக்கும்? இரட்டைப்படை எண் தான் கிடைக்கும். ரெட்டை ஒற்றைன்றது இரட்டைப்படை எண், ஒற்றைப்படை எண்ணு பேர். புரியுதுங்களா? இது என்ன எண்? இரட்டைப்படை எண்ணா தான் வரும். பெருக்கள் இது என்னது? ஒற்றைப்படை எண்ணா தான் வரும். அப்ப ஆன்சர் என்னதான் வருது? ரெட்டையா தான் வருது. அப்ப எப்படி கண்ணு ரெட்டைப்படை எண்ணு போய் எதுல முடியும்? இரட்டைப்படை எண்கள் எது எதுல முடியும்? ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு, பூஜ்ஜியம் ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு தான் இரட்டைப்படை எண்கள். ஐந்துல முடியுமா? முடியாது. அதனால எழுதணும் இங்க ரெண்டு என்பது ஆறின் அடுக்கு எண்ணின் ஒரு காரணி. எனவே புரியுதுங்களா? ஆறின் அடுக்கு எண்ணுன்றது என்ன எண்? ஒரு இரட்டைப்படை எண்.
ஏங்கன்னு இரட்டைப்படை என்ன இப்ப இங்க பார்த்தோம்ல இரட்டை பெருக்கள் ஒற்றை என்ன என்ன இரட்டைப்படை என்ன அப்ப ஆறினடுக்கு என்னதானே இப்படி எழுதி இருக்கோம் அப்ப இது என்ன அது ஆறினடுக்கு எண் ஒரு இரட்டைப்படை எண் அவ்வளவுதான் இதுதான் ரீசன் ஆறினடுக்கு எண் ஒரு இரட்டைப்படை எண் அப்ப இதை வச்சு எழுதிடலாமா ரீசனு இதெல்லாம் போட தெரியலன்னா கூட இது எண்ணியல் தேற்றதுனால இந்த ஸ்டெப் போட்டிருக்கிறேன் முடியலன்ற குழந்தை நீ இதை வச்சே எழுதலாம் ஆறினடுக்கு எண் என்னது ஒரு இரட்டைப்படை எண் புரியுதா ஆனா இங்க என்னன்னு கேட்டிருக்காங்க எனவே ஆறினடுக்கு எண் ஒரு இரட்டைப்படை எண்ணுன்னு சொல்லிட்டு புரியுதா என்னன்னு எழுதலாம் இங்க எனவே கூட எழுத வேண்டாம் இங்க எழுதிக்கலாம் கடைசியா ஐந்தை கொண்டு முடியும் எண்கள்னா எந்த எண் அஞ்சு என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமானா என்ன வரணும் அஞ்சுக்கு நமக்கு ஒற்றைப்படை எண்கள் இல்லையா ஒற்றைப்படை எண்கள் அதனால இங்க கிடையாது அதனால என்ன எழுதிடலாம்னா ஆகவே ஆறினடுக்கு எண்ணின் கடைசி இலக்கம் இல்லாட்டி என்னன்னு சொன்ன ஒன்றாம் இலக்கம் ஐந்து என முடிய வாய்ப்பில்லை முடியாது அப்படின்னு கூட போடலாம் புரியுது அடிக்கண்ணு புரியுதா புரியலையா ஆறின் அடுக்கு எண்ணின் கடைசி இலக்கம் அல்லது ஒன்றாம் இலக்கம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எழுதிக்கும் இல்லையா இதுல இருக்கிற மாதிரியே மிஸ் எனக்கு இப்படி புதுசாலாம் எழுத தெரியலன்னா இப்படி எது ஆறின் அடுக்கு எண்ணி எண் ஆறின் அடுக்கு எண்ணானது அல்லது ஆறின் அடுக்கு எண்ணானது ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது அப்படி எழுதிக்கும் கொண்டு முடியாது கண்ணு இது கஷ்டம் நினைக்காத ரைட்டா ஒன்னா இப்படி எழுது இல்லாட்டி இப்படி எழுது எப்படி வேணா எழுதலாம் நமக்கு எதெல்லாம் தேவை எந்தெந்த ஸ்டெப் எல்லாம் தேவை இப்ப நல்லா கவனி இது இதுதான் வேணும் ஆறின் அடுக்கு காரணத்துக்கு புரியுதா ஆறின் அடுக்கு எண் ஒரு இரட்டைப்படை எண்ன்றது வேணும் இது எண்ணியல் தேற்றம்ன்றதுனால இந்த ரெண்டு ஸ்டெப்பும் இருந்துகிட்டோம் இது புரிதலுக்காக மிஸ் சொல்லி கொடுத்த அதுக்கப்புறம் எழுது வேற ஒண்ணும் கிடையாது புரியுதுங்களா இந்த நாலு ஸ்டெப் தான் முக்கியம் அதுல இது எழுத தெரியலன்னா கூட ரொம்ப முடியாத குழந்தை நீ இதை வச்சே எழுதுறியா தாராளமா எழுதிக்கோதா இதை எழுதிட்டு ஆறின் அடுக்கேன்னு ஒரு இரட்டைப்படை என்னன்னு எழுதிட்டு இதை எழுதிரு முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டு ஸ்டெப்பை எழுதிரு சரியாடாதனா கணக்கை விட்டுட்டு மட்டும் வராத தயவு செய்து ரைட்டா கஷ்டமானது எண்ணியல் தேற்றம் புரியாது அப்படின்ற எண்ணமே வேண்டாம் ரொம்ப ஈஸி ரொம்ப சுலபமான கணக்கு இந்த அடிப்படையெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணணும்ன்றதுனால மிஸ் இதெல்லாம் சொல்லித்தரேன் கொஞ்சம் நிறைய கத்துக்கோங்க கத்துக்கிற வயசு தானே இது சரிடா